தெலுங்கு மற்றும் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கவங்க தான் சமந்தா. தமிழை விட தெலுங்கில் தான் அதிகமான ஹிட் படங்களில் நடிச்சிருக்காங்க. சமந்தா நடித்த தெலுங்கு படங்களில் முக்கிய படமான ரங்கஸ்தலம் படத்தை இயக்குன சுகுமார், அடுத்ததாக அல்லு அர்ஜுன் மற்றும் ரேஷ்மிகா மந்தனா நடிக்கிற புஷ்பா படத்தை ரெண்டு பாகங்களாக இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாட இருக்காங்க சமந்தா. இயக்குனர் சுகுமார் கேட்டுக்கிட்டதுக்காக இப்படி நடனமாட சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க சமந்தா. இது பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் நேற்று வெளியிட்டிருக்காங்க. அல்லு அர்ஜுன் கூட சேர்ந்து அந்த பாடலில் சமந்தா நடிக்க போகிறாங்க. சமந்தாவோட திரையுலக வாழ்க்கையில் ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடுறது இதுதான் முதல் முறை. அதனால் இந்த பாடலை ரொம்பவே ஸ்பெஷலாக படமாக்க இருக்காங்களாம் படக்குழுவினர். இந்த ஒரு பாடலுக்கு நடனமாட சமந்தாவுக்கு சம்பளமாக 1.5 கோடி கொடுக்க இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. தென்னிந்திய திரையுலகத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடுறதுக்கு ஒரு நடிகைக்கு இதுவரைக்கும் வழங்கப்பட்ட சம்பளத்திலேயே இதுதான் அதிக சம்பளம்னு சொல்லப்படுது.